வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஜிடிஐ 5 எபிசோட். இன்னைக்கு நம்ம இந்த ஜிடிஐ 5 என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம முதல்ல டிவி போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக சின்சான் மோட்லாம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு புதுசாக அப்டேட் கொடுத்தாங்களே, அதனால தான் அப்டேட் பண்ணிவிட்டு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தான் பார்க்குறேன். வருதான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாமா? வால்யூம் டவுன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜ். ஓ இல்லை ப்ரோ, வரலடா. ஓகே, ப்ரீவியஸில் வரலையா? கிட்டத்தில் போய் பண்ணுமோ? ஐயோ, ஏய் ஏறுறான், எங்கே ஏறுறான்? ஓகே, ஓகே, கொத்தராட்ட சீக்ரெட் டோர் வைக்க சொன்னேன், இங்கே வச்சுட்டான் போல இருக்குது. ஆல்ரைட், ஓகே, நம்ம எப்படியே வெளியே வரதான் போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் வழியாகவே நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம சீட் கோட் போடுறதுக்கு நல்ல இடத்துக்கு போயிடுவோம். நல்ல இடங்கிறது ஒன்றுமே கிடையாது, நம்மளோட வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் நல்ல இடமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடியே போய் நம்ம சீட் கோட் போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு பின்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி மாதிரி இருக்குது, அப்படி தான் தெரியுது. ஏன்னா பைக் நிற்குது, அப்படியே அது வீட்டுக்கு முன்னாடி தானே. ஓகே, ஏதோ ஒன்று விடுங்க, நம்ம இந்த இடத்துல சீட் கோட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைக் நான் டார்கெட் வைக்கிறேன். அண்ட் அந்த 50 லைக் அடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுவிடுவேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக ஏதாவது அப்டேட் வந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போட முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் சீட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5, 0 and 3. என்ன வரும்போது? எஸ், ஜீப்ரா. வேறு மாதிரி இந்த ஜீப்ராவோட சவுண்ட் எப்படி இருக்க போதுன்னு தெரில, நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல டிரைவ் பண்ண முடியுமா? எஸ், ஓட்ட முடியுது. ஓகே, ஜீப்ரா சவுண்டு. ஓலி ப்ரோ, மாற்றி கொடுத்துட்டாங்க சவுண்டு. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கேம்லாம் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன்னு ஃபேமிலி முன்னாடி உட்காந்து செக் பண்ணி பார்த்துறாதீங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நான் சொல்லிடுறேன், நம்ம போடுற சீட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது என்ன வரப்போகுதுங்கிறது. பட் நான் தெரிஞ்சதை எடுத்து வச்சேன், இப்போ ரேண்டமாக இருக்கா? ஸோ குழப்பிக்கிட்டேன், என்ன இருக்குது என்ன வரப்போகுதுன்னு தெரில. ஆல்ரைட், இனி என்னென்னலாம் பண்ணி வைக்க போகிறானுங்கன்னு தெரில. ஃபர்ஸ்ட்டே இப்படி வந்திருக்கேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு சீட் கோடு என்ன அதை? ஐயோ, மறந்துடுச்சு. ஓகே, இறங்க டைப் பண்ணுவோம். இது ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 எங்கே இருக்குது? எஸ், இந்த இடத்துல இருக்குது. 4 and 5, 0, 4. 4, 5, 0. ஓகே, அதான் வரும்னு நினைக்கிறேன். ஓலி ப்ரோ, வேறு லெவல். பட் என்னென்னு பேர் மறந்துடுச்சு. ஓகே, நல்லா இருக்கேன். பட் பாதிக்கால் புதஞ்சு போயிடுச்சுடா அதோடய வயிற்றுலையே. ஓகே சரிங்க, ஓடச்சன். ஏய், என்னடா ஓடச்சன், நான் உருள்ற. பட் பரவாயில்ல, ஓகே தான். இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கல. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு ஓகே. அப்படியே கொஞ்சம் ஃபிசிக்ஸை மாற்றினா நல்லாயிருக்கும். மாற்றினா ஃபோனுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு காலனால தான் மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஆல்ரைட், நம்ம நெக்ஸ்ட் சீட் கோட் வந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் சீட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 4, 5, 0, 4. இல்லை, இப்போ தான் போட்டேன், 3 நினைக்கிறேன். ஐயோ, ஜீப்ராடா. 3 போட்டேன், 4 போட்டேன். அப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 நினைக்கிறேன். எதுங்க, ஒன்று ஒருக்கா போட்டு பார்க்கலாம். 5-ஆ 2-ஆ போட்டு பார்ப்போம். ஏதோ ஒன்று 5, 0, 2 நினைக்க போட்டு பார்ப்போம். போட்டு வந்துருச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் ஆவலோடனே எதிர்பார்த்து கொண்டிருந்த எலிஃபேண்ட் வந்துருச்சு. சூப்பரில். ஆக்சுவலாக இதுக்கு எதுக்கு எலிஃபேண்ட்டுன்னு வச்சாங்க? எலியோட ஃபேண்ட் தூக்கி போட்டுக்குமா என்ன? யாருக்கு தெரியும், இருக்கலாம். தலை, நீ எலிஃபேண்ட் போட்டுப்பே என்ன? ஆனால் தான் உன் பேர் எலிஃபேண்ட்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சவாரி போவோம். கோவத்தில் போட்டுறத சும்மா தான் கிண்டல் பண்ணேன். ஓகே போவோம். சவுண்டு நல்லா தான் இருக்குச்சு. நல்லவாள இதுக்காவது யானையாட்ட சவுண்டு கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் பேச தேவையில்லை. ஓகே ரைட், பரவாயில்ல. நடக்கிறதாவது யானையாட்டு இருக்குதுரா. ஃபுட்டு கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா, தக்காளி வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எப்போ லாஸ்ட்டு எடுத்தேன்னு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யானையை யானைக்கிட்ட சவாரி போனது போதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இறங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் சீட் கோட் போடுறதுக்கு நம்ம கிளம்பலாம். ஓகே, இனி என்னென்னலாம் வச்சுருக்க போகிறானுங்கன்னு எனக்கே தெரில, செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஓகே, எஸ், 4 and 5 and 0, அதுக்கப்புறம் 9 போட்டு. டைகரு தகாளி. ஓகே, அட்டாக் பண்ணாதில்ல. எஸ், இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாரி பண்ணுற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க.
அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை. இதுவே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் டைகர் போட்டிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நாகமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் அண்ணியை அட்டாக் பண்ணும், பட் அதில் சவாரி போக முடியாது. அதான் கொலைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் கொலைக்காதுங்குவாங்களே, அந்த மாதிரி தான். ஓட்டுற மிருகம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது, அதுவே அட்டாக் பண்ணுற மிருகம் நம்மளால் ஓட்ட முடியாது. எப்படி இது வந்து நான் கண்டுபிடிச்சது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நோட் எங்கே ராஜி. ஓகே ஓகே, ஆக்சுவலாக நோட்டில் தான் எழுதி வச்சேன், எங்கேன்னு தெரில. எஸ் கிடச்சிச்சு, இது என்னது எஸ். 4-5 லெவல் போடுவோம், 4-5 அப்புறம் லெவலு போட்டு சீட்டா. ஏ சீட்டா, அந்த சின்சன்ல வராது தானே, அப்படி சீட்டா மாதிரி இல்லை. போனை எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காரணும்னு சொல்லுவாங்க, ஏன் வாழை நீட்டின்ட்டு இருக்க? ஓ ஓ ஓ டே 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 டே, சட்னி ஆகிறாதரா? ஓகே போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஓட்டினது, நம்ம அப்படி இறங்கிடுவோம். இதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதனால தான் எதுவுமே கேட்கல. ஓகே, இப்போதைக்கு நம்ம எத்தனை சீட் கூட போட்டிருக்கோம், எலிஃபண்ட்டு, சீட்டா, டைகரு, ஜீப்ரா, அதுக்கப்புறம் அந்த காட்டெருமைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சீட் கூட போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சீட் கூட என்னென்னா 4-5-10 அப்படிதான் நினைக்கிறேன். போடுவோம். எஸ், ஓ ஓ இது மானா, மான் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது ஓட்ட முடியுமா என்ன? மானை ஓட்டுவோம். ஏய் சட்னி ஆயிராத. கைஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்ளை பண்ண மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில, இதுக்கும் சவுண்டு வரமாட்டேது, ஒன்றும் புரியல. ஏய் தரையில் என்ன நக்கிட்டுருக்க? புல் இருந்தால் புல்லை திங்குறீங்களாம், தரையில் இருந்தால் தரையாக திங்க முடியும். ஓகே, இப்போதைக்கு எத்தனை சீட் கூட போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்னும் ரவுண்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ரேண்டமாக போட்டுவிடுவோம், எத்தனை சீட் கூட போட்டிருக்கேங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ண விட்ருங்க. எஸ், நம்ம லாஸ்ட் சீட் கூட போட்டலாமா? எஸ், 4-5-0-5. ஹிப்போ, உன் பேர் தான் ஹிப்போவோ, பட் நீர் நீர் யானை, அப்படி தான் நாங்கள் அவங்களை கூப்பிடுவோம். ஸோ உன்னோட பேர் நீர் யானை. ஐயோ, ஓகே 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 ஓகே, கூல் கூல் கூல், செம்மையாக இருக்கே சவுண்டு, அவனை வேறு மாதிரி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வீடியோ எதுன்னு முடிச்சுக்கலாமா, இல்லை நெக்ஸ்ட் ஒரு சீட் கூட போட்டு முடிச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சீட் கூட போட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், லாஸ்ட் சீட் கூட. ஓகே, எஸ், இதன்மா 5000 போட்டிருக்குச்சு, என்னன்னு தெரில. கைஸ் ஏமாத்திட்டானுங்க, ஏமாத்திட்டானுங்க, 5000 போட்டிருக்குச்சு. ஓகே ரைட்டு, விடு, நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் டெய்லியுமே அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரே ஒரு லைக் தட்டு விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.